ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து சேர்ந்து இந்த இஏஏ டிராப்ட் 2020 எதிர்த்து நிறைய இம்பார்ட்டன்ட் வலைதளங்கள் மூலமா அந்த மூணு வலைதளங்களும் முடக்கப்பட்டிருக்கு. எல்லை விரிவாக்கம் சார்ந்து என்ன விதமான விஷயங்கள் அவங்களோட அந்த ஆலை வந்து எல்லை விரிவாக்கம் இனிமே எப்படி பண்ணணும்னாலுமே மனுதாரரோட கருத்து வந்து கேட்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பா தான் நான் பாக்குறேன். அடுத்து அந்த 3 கிலோமீட்டரையும் குறைச்சிருவாங்களா, குறைச்சு உள்ள போயிருவாங்களா? என் கேள்வி அதுதான். பின்னணி வேற ஏதாவது நோக்கம் இருக்கு நினைக்கிறீங்களா? நான் உறுதியா வந்து இதுல வந்து டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் வர கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போறாங்கன்னு சொல்லி நான் உறுதியா நம்புறேன். இன்னொன்னு நமக்கு இருக்கிறது வந்து வேடந்தாங்கல் சரணாலயம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரே நம்ம வச்சிருக்க ஒன் வெரி எக்ஸ்க்ளூசிவ் பேர்ட் சாங்சுவரி. ஸோ அவங்க அந்த முக்கியமான முழு முதல் ரீசன் பிஹைண்ட் இஏஏவையே அவங்க இந்த இதை வந்து அமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா பொதுமக்கள் கருத்து கேட்ப அடிபட்டு போயிடுது. இப்ப நம்ம பள்ளிக்கரண நிலப்பரப்பு நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும், அது ஒரு டம்ப் யார்டா மாத்திட்டாங்க. குப்பையை கொண்டு வந்து பக்கத்துல கொட்டி வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு வேஸ்ட் செக்ரிகேஷன் கூட இல்ல, வேஸ்ட் சோர்ஸ் செக்ரிகேஷன் கூட கிடையாது. இந்த டீம் வந்து they have collected water samples and they have gone for testing and they have found 4 industrial liquid effluents on the waterல. தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய சிறப்பு நீர்காணல் பகுதியில் நிறுத்தக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறையைச் சேர்ந்த மதத்திற்குரிய வனம் சேமம் அமைப்பினுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க மீனா தாயமான் வந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நீர்காணல். வணக்கம் மீனா தாயமான். வணக்கம் அருள். முதல்ல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான ஒரு வழக்கை கொடுத்துருக்கிறீங்க. அந்த வழக்குல ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பினையும் வந்து உயர்நீதிமன்றமே கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்ப்பை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்புக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு? வழக்கு தொடர்ந்து இருந்தோம். தீர்ப்பு வந்து நம்ம தொடரும் பொழுது நமக்கு தெரியாது இந்த மாதிரி மறுக்கப்பட்டிருக்கு, சன் ஃபார்மசியூட்டிகல்ஸ் அவங்களோட எல்லை விரிவாக்கம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வழக்கு தொடரும் பொழுது தெரியாது. வழக்கு தொடர்ந்து வழக்கு ஆர்கியூமெண்ட் அப்ப வந்து நீதிபதி கேள்வி கேட்கும் பொழுது அரசு சார்பு வக்கீல்கள் வந்து இந்த மாதிரி மறுக்கப்பட்டிருக்கு, எல்லை விரிவாக்கம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு, ஏன்னா நேஷனல் வைல்ட் லைஃப் போர்ட்ல இருந்து பெர்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது வந்து 15/6 டேட்டட் நேஷனல் வைல்ட் லைஃப் போர்டு வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இவங்களோட எல்லை விரிவாக்கம் ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ள வருது, ஸோ ரிஜெக்ட் பண்ணியாச்சு, மறுப்பு தெரிவிச்சாச்சு, நம்ம இதை இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண போறது இல்லைங்கிற மாதிரி அரசு தரப்பு வக்கீல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்த ஆய்வுல வந்து 15/6 தேதியில வந்துட்டு நேஷனல் வைல்ட் லைஃப் போர்டுல இருந்து ஒரு குவெரி தான் கேட்டிருக்காங்க சன் ஃபார்மசியூட்டிகல்ஸ் இடம். மறுப்பு தெரிவித்து எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நம்மளால ஃபைன் பண்ண முடியும். மறுக்கப்பட்டிருக்கு, எல்லை விரிவாக்கம் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி நாங்க இதை மேற்கொண்டு எடுத்துட்டு போகவும் விரும்பலங்கிற மாதிரி வந்து மத்திய அரசு சார்பான வக்கீல்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு முதற்கட்ட வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்குறோம். இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பா இருந்தது நேத்து. இப்போ ஆர்டர்ஸ் நமக்கு கையில கிடைச்சதுக்கு அப்புறம் இது நமக்கு எழுத்தாக்கமா கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம எல்லை விரிவாக்கம் சார்ந்து என்ன விதமான விஷயங்கள் அவங்களோட அந்த ஆலை வந்து எல்லை விரிவாக்கம் இனிமே எப்படி பண்ணணும்னாலுமே மனுதாரரோட கருத்து வந்து கேட்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பா தான் நான் பாக்குறேன். வரவேற்பு, ஆமா, உறுதியா வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த வேடந்தாங்கல் சன் ஃபார்மசியூட்டிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு நேஷனல் லெவல்ல எடுக்கப்பட்டு நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்து எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு, என்விரான்மெண்டலிஸ்ட் சார்பில், ஆராய்ச்சியாளர்கள் சார்பில் எல்லாமே. ஸோ அப்படி இருக்க போக இது ஒரு முதற்கட்ட வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மக்களிடத்துல ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. எனக்கும் அதுல மகிழ்ச்சி தான். ஆனா நான் இதை பர்சனலா எப்படி பாக்குறேன்னா இது வந்து ஒரு முதல் கட்டம் தான். இன்னும் வந்து நம்ம செய்ய வேண்டிய அடுத்தடுத்த வேலைகள் அதுல இருக்கு. ஏன்னா இப்போ தமிழக அரசு அடுத்து வந்து எல்லை சுருக்கம் பத்தி பேசியிருக்காங்க. சரணாலயத்தோட அந்த பஃபர் ஜோனோட எல்லை சுருக்கம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா சொல்லியிருக்காங்க. ஆமா, சோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம். அதனால இது முதற்கட்டம், இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் உயர்நீதிமன்றமே கூட எடுத்துக்கிறேன். உயர்நீதிமன்றம் கூட சொல்லும் போது உங்கள்கிட்ட
என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சரணாலயத்தை ஒட்டிய ஆலை விரிவாக்கத்துக்கு தடை கேட்டிருந்தீங்க, அது இப்ப தடைன்றது சொல்லியாச்சு, மேற்கொண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட மனு பெற்று நீங்க வந்து எதிர்மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ மேற்கொண்டு நகர போறீங்களா, உங்க அடுத்த கட்ட திட்டம் என்ன? இந்த தீர்ப்பு வந்து முடித்து வச்சிட்டாங்க, அதாவது எல்லை விரிவாக்கம் சன் ஃபார்மசியூட்டிகல்ஸோட எல்லை விரிவாக்கம் வந்து முடிச்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஆர்டர் பாஸ் ஆகும்போது நமக்கு எழுத்துப்பூர்வமா அது நம்ம கையில கிடைக்க போகுது. அதனால இது மேற்கொண்டு அவங்க அதுக்கு போகும்போது நம்ம வந்து அதற்கான தீர்வுகள் வந்து நம்ம காண வேண்டி வரும். அது சட்ட தீர்வா இருக்கா இல்ல வந்து பெட்டிஷன் மனு போட்டு நம்ம அவங்க அரசு தரப்புல வந்து பதில் கேட்க போறோமா அப்படிங்கிறது இனி போக போக தான் நமக்கு தெரிய போகுது. ஆனா இது வந்து நம்ம இந்த தீர்ப்பு வந்து இப்போதைக்கு முடிக்கப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த கட்ட இதா பாக்குறது வந்துட்டு, நேத்து இந்த நம்மளோட வழக்கு தீர்ப்பை ஒட்டி தமிழக அரசு வந்து இந்த எல்லை சுருக்கம் பத்தி பேசியிருக்காங்க. 5 கிலோமீட்டர்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். இல்ல அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வியுமே இருக்கு. அவங்க அந்த எல்லை சுருக்கம் இந்த எல்லை சுருக்கம் அப்படிங்கிறது இந்த வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு ஒரு நன்மையை செய்வதற்காக, ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் செய்யப்படுகிறது அப்படிங்கிறாங்க. என்ன நல்ல நோக்கத்திற்காக இருக்குன்னு மேம்படுத்துன்னு சொல்றாங்க, என்ன மேம்படுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதையும் எதிர்க்கிறீங்களா? அவங்க மேம்படு அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதோட மெயின்டெனன்ஸ்க்காகவும் மக்களுக்கு வந்து ஒரு சில வசதிகள் வந்து செய்து கொடுக்க முடியல, அங்க வாழ்கிற மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் வந்து செய்து கொடுத்து ப்ரொடெக்டட் ஏரியால வரனால, ஜென்ரலா வந்து ப்ரொடெக்டட் ஏரியால வாழ்ற மக்களோட வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும், மற்ற இடங்கள்ல வாழ்ற மக்களுக்கான வாழ்வியல் ஆதாரங்களை வந்து நமக்கு செய்து கொடுக்கறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ரொம்ப வித்தியாசப்பட்டது. அதனால அதை இவங்க ஒரு காரணமா காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரோடு போடுறதுக்கோ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் வந்து அங்க பண்ணி கொடுக்கறதுக்கோ சிரமமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சரணாலயத்துக்கு உள்ள உள்ள இந்த பறவைகள், அதுக்கப்புறம் அங்க உள்ள அந்த மரம் செடி கொடிய பறவைகளுக்கு வந்து உணவளிக்கிறது, அந்த மாதிரியான அங்க உள்ள மெயின்டெனன்ஸ் சில விஷயங்கள் இருக்கும்ல, அங்க உள்ள நீர்நிலைகளை வந்து மீட்டெடுத்து மீட்டுருவாக்கம் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா, அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, ஒரு சரணாலயம் இருக்கு அப்படின்னா அந்த அதற்கான பிரத்யேக அமைச்சகங்கள் இருக்கு. அவங்களோட வேலை வந்து அதோட மெயின்டெனன்ஸும் அங்க உள்ள மக்களுக்கான வாழ்வியல் அமைப்பு பண்ணி கொடுக்கறதும் தான். இப்ப அங்க வாழ்ற மக்கள் கிட்ட நீங்க கிரவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த சரணாலயத்தோட ஒத்துதான் வாழ்வாங்க. அவங்க வாழ்வியல் வந்து ரொம்பவே பின்னி பிணையப்பட்டிருக்கும். சோ அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும், அங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிற அவங்களோட வாழ்வாதார விஷயங்கள் வந்து அந்த ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ள என்ன அளவுல எப்படி பண்ணணுமோ அதை எடுத்து பண்ண வேண்டியது அரசினுடைய கடமை. அதுக்கு அதோட தீர்வு வந்து ஒரு பஃபர் ஜோன், ப்ரொடெக்டட் ஏரியா சுத்தி இருக்க ஒரு பஃபர் ஜோனோட எல்லையை குறைக்கிறது கிடையாது. இப்ப வந்து இந்த 5 கிலோமீட்டர்ல கடைசி 2 கிலோமீட்டர்ல உள்ள மக்களோட இதை வந்து பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க 3 கிலோமீட்டரா குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த 3 கிலோமீட்டரையும் குறைச்சிருவாங்களா, குறைச்சு உள்ள போயிருவாங்களா? என் கேள்வி அதுதான். ஏன்னா பின்னணி வேற ஏதோ நோக்கம் இருக்கு நினைக்கிறீங்களா? நான் உறுதியா வந்து இதுல வந்து டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் வர கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போறாங்கன்னு சொல்லி நான் உறுதியா நம்புறேன். அதை கார்பரேட் சார்ந்து டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல வேற என்ன மாதிரியான தொழில் நிறுவனங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் நமக்கு தெரியும். ஆனா இதை நோக்கிதான் இது பயணப்படுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு 7 ஆலைகள் இருக்கு, எல்லாமே அதுல முக்கியமான ரசாயன கழிவுகளை வந்து வெளியிடக்கூடிய ஆலைகள் அங்க இருந்துட்டு தான் இருக்கு. சோ நான் வந்து உறுதியா நான் வந்து இதை நம்புறேன், இந்த எல்லை சுருக்கம் அப்படிங்கிறது வந்து மேம்பாட்டுக்கோ மக்களுடைய நலன் கருதியோ இல்ல அப்படின்னு சொல்லி நான் உறுதியா நம்புறேன். இது வந்து டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர்றதுக்காக தான் இதை வந்து முதற்கட்ட நடவடிக்கையா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நான் இது வந்து ஒரு பெரும்பாலான பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கூட சொல்லலாம். சூழலியல் ஆர்வலர்கள் மத்தியில இது ஒரு பெரும்பாலானவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு கூட சொல்லலாம். அடிப்படையில வந்து வெளிநாட்டு தாய்மானவன் இந்த விஷயத்துக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுவும் நாம் தமிழ் கட்சியில தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறீங்க. வேடந்தாங்களை ஏன் அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதியாக நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? இப்ப நம்ம இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள்ல வந்து நடக்கிற ONGC ப்ராஜெக்ட்ஸை எதிர்த்துமே பெரிய அளவுல நம்ம வந்து குரல் கொடுத்திருக்கோம். எட்டு வழிச்சாலையில கேசஸ்ல ஒன் ஆஃப் த கேசஸ் வந்து நாம் தமிழரோட கேசஸ் அண்ட் அங்க கிரவுண்ட்ல போய் களத்துல போராடி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சிறையும் சென்றிருக்காங்க. சோ இது வந்து நம்மளுக்கு இது வந்து மொத இது கிடையாது. இது வேடந்தாங்கல் சரணாலயம் சன் ஃபார்மசியூட்டிகல்ஸ் இன்வால்வ் அப்படிங்கறனால இது வந்து வெளியே பூதாகரமா தெரியுது. இன்னொன்னு நமக்கு இருக்கிறது வந்து
வேடந்தாங்கல் சரணாலயம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரே நம்ம வச்சிருக்க ஒன் வெரி எக்ஸ்குவிசிட் பேர்ட் சாங்சுவரி. அது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதற்கட்டமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா எனக்கு வந்து அது அது வந்து என்னோட பார்வையில படுது. ஸோ அதுக்கு எவ்வளவு விரைவா நம்மளால நம்ம பங்கை வந்து நம்ம அதை கழிக்க முடியுமோ அவ்வளோ வேகமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொசீட் பண்ணதுதான். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லாக்டவுன் டைம்ல இதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை இவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது நமக்கு இன்னும் ஒரு ஐயப்பாடை உருவாக்குது. அதாவது இந்த டைம்ல வந்துட்டு அந்த எல்லை சுருக்கம் பண்ணணும், மக்கள் போராட்டங்கள் நடத்த முடியாது, அங்க உள்ள மக்களிடம் வந்து கருத்து கேட்பு கொடுக்க முடியாது, இப்ப இஏ டிராப்ட் கொண்டு வராங்க, இனிமே பொதுமக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்க முடியாது அப்படிங்கறது அமெண்ட்மெண்ட், இந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் இந்த டைம்லயே அவங்க வந்து கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்குதுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்குது. அதனால இப்ப இந்த கேஸ்ன்னு இல்ல, இது மாதிரி நிறைய கேசஸ் நம்ம எடுத்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே சட்ட ரீதியா நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிருக்கோம். நீங்க சொல்லிருந்தீங்க சன்ஃபார்மா அப்படிங்கறது ஒரு தனியார் நிறுவனமா இருக்கிறது, நீங்க ஒரு தனியார் நிறுவனத்தை வந்து ஆளை அனுமதிக்க கூடாதுங்கிறதா சொல்லிருக்கீங்க, அங்கிருந்து ஏதேனும் உங்களுக்கு ஏதாவது பதில்கள் வந்ததா, ஏதேனும் மிரட்டல்கள் அந்த மாதிரிதான் வந்திருக்குதா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வரல. எனக்கு பர்சனலா எனக்கோ இல்ல டீமுக்கோ ஒர்க் பண்ண டீமுக்கோ எந்த பிரச்சனையும் வரல. முக்கியமா இப்ப நீங்க பேசும்போதே சொல்லிருந்தீங்க சூழலியல் தாக்க மதிப்பீடு 2020 வரைவு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, ஆகஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுத்திருக்கிறாங்க, அதற்குள்ளாக நீங்க வந்து உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கருத்துக்களை மின்னஞ்சல் மூலமா அனுப்பலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழலில் தாக்கப்பட்ட 2020 கடுமையாக எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சி, தொடர்ந்து பார்க்க முடிகிறது உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நாங்க பார்க்க முடிகிறது, ஏன் எதிர்க்கணும்? இல்ல, அப்படியே சொல்லிட முடியாது, நம்ம அதை அப்படி கடந்து போயிட முடியாது. ஏன்னா வந்து இஏஏ அப்படிங்கறதே வந்து நம்மளோட சூழலில நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக அகெயின்ஸ்ட் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ், டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் என்விரான்மெண்ட்டை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஸோ இவங்க அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க உள்ள அந்த லோக்கல் மக்களிடம் வந்து கருத்து கேட்கிறது, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இந்த ஃபேக்டர்ஸை வந்து அது பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பூர்த்தி செஞ்சாதான் இந்த பர்டிகுலர் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் அந்த ஏரியால வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அவங்க அந்த முக்கியமான முழுமுதர் இது ரீசன் பிஹைண்ட் இஏஏவையே அவங்க இந்த இதை வந்து அமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, பொதுமக்கள் கருத்து கேட்பு அடிபட்டு போயிடுது. பொதுமக்கள் கருத்து கேட்பு ஒரு சில லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறாங்க, B2 கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு, அந்த கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இந்த பொது கருத்துக்கணிப்பு வந்து இனிமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. என்னென்ன மாதிரியான பாதகமான அம்சங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறது சேர்த்து சொல்லிடுங்க. ஆமா, இந்த கருத்து கேட்காம ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஜோனுக்கு போறது அப்படிங்கறதே வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் தானே. பிகாஸ் அங்க உள்ள மக்களுக்கு தான் தெரியும் அங்க வந்து அங்க உள்ள என்ன மாதிரியான தாக்கங்கள் வந்து உருவாக்கும், ஒரு கம்பெனி அந்த இடத்துல வந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான தாக்கங்கள் அங்க உருவாக்கும் அப்படிங்கறது வந்து அங்க உள்ள மக்களுக்கு தான். இந்த கருத்து கணிப்பு கருத்து கேட்பு அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதே ஃபர்ஸ்ட் ஸ்கிராச் பண்ணிடுறாங்க. ஒரு முக்கியமானது என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராஜெக்ட்ஸா இருந்தது அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த இஏ அமெண்ட்மெண்ட் வந்து கருத்து கேட்பு இல்ல, நம்ம வந்து எப்படி வேணாலும் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. அந்த நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ங்கிறதுக்குள்ள இவங்க எதெல்லாம் கொண்டு வருவாங்க, அந்த டெர்மினாலஜி இவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இப்போ ஒரு இப்ப நம்ம இந்த அணுக்கழிவு இது கொண்டு வருது, அதுக்கப்புறம் ஒரு நியூக்ளியர் ப்ராஜெக்ட் ஏதாவது கொண்டு வரணும், இந்த மாதிரி இது கூட வந்து நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸோட லிஸ்ட்ல கொண்டு வந்துடலாம் தானே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இதை வந்து நம்ம முழு மூச்சா எதிர்க்க வேண்டிய கடமை வந்து நம்ம கிட்ட இருக்கு. எல்லா ப்ரொடெக்டட் ஏரியாவும் அடிவாங்கும், எல்லா ப்ரொடெக்ட். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ சன் ஃபார்மசியூட்டிகல்ஸ் வந்து இங்க எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்கிறதுல வந்து இவங்க அந்த B2 கேட்டகரியில வந்து ட்ரக் வருது, ட்ரக் இண்டஸ்ட்ரீஸ் வராங்க, ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு லிஸ்ட் வருது. ஸோ இவங்க வந்து அவங்கள வந்து B2 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நாங்க அடங்கலாம் அப்படிங்கறதையுமே ஒரு கோரிக்கையா எடுத்து வச்சுதான் இவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிருக்காங்க இந்த எல்லை விரிவாக்கம் கேட்கறதுல. ஸோ கேட்கும் போது இந்த கோவிட் டைம்ல அது வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிரும்ல. ஸோ அதுதான். ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர்ரிலேட்டட் ஸ்டேட் ஆஃப் விஷயங்களா இருக்கு. அண்ட் அந்த B2 லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஹசார்டஸ் கெமிக்கல்ஸை வந்து வெளியிடக்கூடிய நிறைய இது இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த லிஸ்ட்குள்ள வருது. ஸோ இதை நம்ம வந்து முழு மூச்சோட எதிர்க்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஆனா இப்போ அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. உங்க கருத்துக்களை சொன்ன பிறகு எப்படி ஒரு மசோதா சட்டமாக்கப்படுமோ அதே போலதான் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையின் மீது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லையா அதன் மீது?
இல்ல எனக்கு இல்ல ஆக்சுவலி சொல்ல போனா இப்ப நம்ம இந்த மின்னஞ்சல் அனுப்புறது நம்ம பண்ணிட்டு இருக்கோம், முழு மூச்சா மின்னஞ்சல் அனுப்பிட்டு இருக்கோம், அதுல நம்மளோட கன்சர்ன் நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா எனக்கு அதுல ஒரு அச்சம் இருக்கு, இந்த நம்ம அனுப்புறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னு, இந்த வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துட்டேதான் இருக்கு. சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து சேர்ந்து இந்த இஏஏ டிராப்ட் 2020 எதிர்த்து நிறைய தங்களோட கருத்துக்களை வந்து பதிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மூணு வெரி இம்பார்ட்டன்ட் வலைத்தளங்கள் மூலமா அந்த மூணு வலைத்தளங்களும் முடக்கப்பட்டிருக்கு. They are all environmental organization சம்பந்தப்பட்ட வலைத்தளங்கள். அந்த மூன்று வலைத்தளங்களும் முடக்கப்பட்டிருக்கு. ஏன் முடக்குனாங்க, எதனால முடக்குனாங்க, அதுல இருந்தே நமக்கு தெரியுது எவ்வளவு தூரம் வந்து இவங்க இதை வெளிப்படையா செய்ய போறாங்க அப்படிங்கிறது வந்து அதுல இருந்தே நமக்கு நம்மளால ஒரு ஐடியா கேதர் பண்ண முடியுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த மூணு வலைத்தளத்துல வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மூணு வலைத்தளத்தை வந்து அவங்க வந்து முடக்கியிருக்காங்க. நீங்க அந்த மூணு வலைத்தளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் அமைப்புகள் எல்லாமே வந்து ஆன்டி என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட் வரும்போது அதை எதிர்த்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்றது, அது இல்லாம வந்து சூழலியல் சார்ந்து வேற சில முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய ஒரு மூன்று வலைதளங்கள் இதை வந்து முடக்கியிருக்காங்க. ஸோ இதுலயே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மின்னஞ்சல் வந்து நம்ம செக்ரட்டரி எம்ஓஎஃப்சிசி அட்ரஸ் பண்ணி நம்ம வந்து அனுப்புறோம். இதை அனுப்பும் போது இதுல என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கு நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு மாஸ் மூவ்மெண்டா கிரியேட் பண்ணி இத்தனை பொதுமக்களை வந்து நம்ம அனுப்ப வச்சு இவ்வளவு அனுப்பியிருக்கோம் சொல்லி, பட் வெளிப்படைத்தன்மை வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அவங்க சொல்றதுதானே நமக்கு. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க இனாக்ட் பண்ணணும்னு நினைச்சு கொண்டு வந்த எத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்திருக்காங்க, எவ்வளவு தூரம் வந்து அவங்க வெளிப்படையா இருந்திருக்காங்க, அப்படித்தான் இதையும் நம்ம அணுகி பார்க்க முடியுது. இப்ப நான் அதையே கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்ப நம்ம ஒரு மாஸ் மூவ்மெண்டா பண்ணி இத்தனை மின்னஞ்சல் நம்ம அனுப்பிச்சோம், எத்தனை மின்னஞ்சல் அனுப்பிச்சோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அதை வந்து எப்படியாவது வந்து இந்த கணிக்கிறதுக்காக கணிச்சா மேபி நம்ம அதை நம்ம பயன்படுத்த முடியுமா, ஒருவேளை வந்து இந்த டிராப்ட் இஏஏ 2020 அவங்க வந்து செயலாக்கத்துக்கு கொண்டு வரும்போது அதை நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இப்ப வந்து ஓடிட்டு இருக்கு. சோ பார்த்தாதான் தெரியும் எப்படின்னு. ரொம்ப முக்கியமா வந்து அதுல அந்த டிராப்ட்ல பேசப்பட்டிருக்க சதுப்பு நிலங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. சதுப்பு நிலங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சதுப்பு நிலங்கள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, ஏன்னா நீங்க தொடர்ந்து சூழல் செயல்பட்டு இருந்துகிட்டு இருக்கீங்க, அதன் மீது எதை தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? சதுப்பு நிலங்கள் மார்ஷ் லேண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்கு, பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் மார்ஷ் லேண்ட் அப்படிங்கிறது. சதுப்பு நிலம் அப்படிங்கிறது வந்து பயோடைவர்சிட்டி ரிச் ஸ்பேஸ். ஒரு சதுப்பு நிலம் மார்ஷ் லேண்ட் அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி ரிச் ஸ்பேஸ், அது பல்லுயிர் பெருக்கத்துக்கான ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு நிலப்பரப்பு. அது அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறது நமக்கு யாரும் வந்து சொல்லணும்னு கிடையாது, அது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து many exotic species of birds, animals, செடி கொடி வகைகள் இது எல்லாமே அங்க இருக்கும். அந்த மண் வந்து ரொம்ப ரொம்ப வளம் பெற்ற ஒரு மண்ணா இருக்கும், ஒரு சதுப்பு நிலம் இருக்க இடத்துல இருக்கக்கூடிய மண். அதே போல அந்த இடத்தோட ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட் எக்கோசிஸ்டம் நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து பாதுகாக்கப்பட்டு இன்டாக்டா இருக்கிறதுக்கு ஒரு சதுப்பு நிலம் வந்து ஒரு மிகப்பெரிய இதை வந்து பிளே பண்ணும், ரோல் பிளே பண்ணும். நம்ம இப்ப என்விரான்மெண்ட்ல டிராபிக் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல வந்து ஓஷன் டிராபிக் சிஸ்டம், இந்த மாதிரியான மார்ஷ் லேண்டோட டிராபிக் சிஸ்டம், இதே மாதிரி கான் வனம் வனத்தோட டிராபிக் சிஸ்டம், இதெல்லாம் வந்து எக்கோசிஸ்டத்தை இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். இது இன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ்கோ பார்த்தா மார்ஷ் லேண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்கான அவேர்னஸ் வந்து இங்க இல்லவே இல்லை சுத்தமா. நம்மளோட ரூலிங் பீப்புளா இருக்கட்டும், பொதுமக்களுமே நான் கூட சொல்லுவேன், அந்த சரியா நம்ம அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணாம விட்டுட்டோமா என்னன்னு தெரியல, அதுக்கான முக்கியத்துவம் தெரியாம தான் இருக்கு. இப்ப நம்ம பள்ளிக்கரண நிலப்பரப்பு நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும், அது ஒரு டம்ப் யார்டா மாத்திட்டாங்க, குப்பையை கொண்டு வந்து பக்கத்துல கொட்டி வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு வேஸ்ட் செக்ரிகேஷன் கூட இல்ல, வேஸ்ட் சோர்ஸ் செக்ரிகேஷன் கூட கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கோடி கோடியா ஆய்வுக்கு வந்து ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மத்திய ஆய்வகங்கள்லயும் சரி மாநில ஆய்வகங்கள்லயும் சரி, அங்க உள்ள வாட்டரை வந்து பியூரிஃபை பண்றதுக்கும் அங்க உள்ள இது மண்ணை பியூரிஃபை பண்றதுக்கும் ரெக்கவர் பண்ணி எடுக்க எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்
குப்பை வந்து அங்க செக்ரிகேட் பண்ண கூட வழி இல்ல, ஆனா வந்து ஆய்வுகள்ல வந்துட்டு லட்சம் லட்சமா வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஒரு அரசு நினைச்சா ஒரு போர்க்கால அடிப்படையில வந்துட்டு அந்த குப்பையை வந்து சோர்ஸ் செக்ரிகேட் பண்ணி ஒரு இத்தனை மேன் பவர் அதுல போட்டு சோர்ஸ் செக்ரிகேஷன் பண்ணி மக்கிற குப்பையை வந்து கம்போஸ்டிங்கோ இல்ல வேற எதுக்கோ பயன்படுத்திட்டு மக்காத குப்பையை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு பண்ண முடியாதா? பண்ணலாம், பிளான் பண்ணா தாராளமா பண்ண முடியும். பண்ணிட்டு அந்த அந்த இடத்தை வந்து மீட்டு உருவாக்கம் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பல ஆண்டு வந்து நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும் அது மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னா. ஏன்னா ஒரு ஒரு கான் உருவாகுது, ஒரு மலை உருவாகுது, ஒரு ஒரு சதுப்பு நிலம் உருவாகி இருக்கு அப்படின்னா அது வந்து இப்படி இப்படி சொடக்கு போடுற நேரத்துல உருவாகின இடங்கள் கிடையாது. அதெல்லாம் வந்து ஆண்டாண்டு கால நேச்சரோட டிசைன், அது அந்த டிசைனை போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றோம். சோ இவங்க வந்து இப்போ இந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்க கொண்டு வந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு குப்பை கிடங்கு அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு மார்ஷ் லேண்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு சிரமப்படுது அப்படிங்கறத வந்து நம்ம கண்கூடா பாத்துட்டு தான் இருக்கும். சோ இதுல டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அங்க அலோ பண்ணி டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அங்க வந்துருதுன்னா நீங்க வந்து பாத்துக்கலாம். ஒரு 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 பெரிய லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்து லைசன்ஸை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க, ஒரு இடத்துல வந்து இந்தந்த லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கொடுத்துருக்காங்க. ஸ்டெர்லைட் இஷ்யூ பார்த்துட்டோம். இப்ப வந்து வேடந்தாங்கல் பக்கத்துல உள்ள இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னைக்கு வந்து ஒரு என்விரான்மெண்டல் டீம் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு பக்கத்துல உள்ள இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் லைசன்ஸ் அவங்க கொடுக்கணும். ஸோ தே ஆர் சப்போஸ் டு not do any liquid discharge anga ulla and the water bodies kulla, but in the team vandu they have collected water samples and they have gone for testing and they have found 4 industrial liquid effluents on the water la and அது டவுன்ஸ்ட்ரீம்ல போய் மதுராந்தகம் மோடெல்லாம் வந்து கலக்குது. அந்த தண்ணி வேடந்தாங்கல்ல இருந்து போறது வந்து மதுராந்தகம் ஏரி எல்லாத்துலயுமே வந்து அது கலக்குது. இங்க வந்து சரி பறவை தானே சாகுது, இதுதானே சாகுது போனா அங்க மதுராந்தகம்லதான் வந்து கலந்துகிட்டு இருக்கு. சோ ஸ்டோரி வந்து எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு நம்மளால கண் கூட பார்க்க முடியும். ஹியூமன் ரைட்ஸ்க்குமே வந்து ஆபத்துன்னு கூட பயன்பாட்டுக்கு வரும்போது மக்களும் பாதிப்படைவாங்க. ஆமா சொல்லிட்டு போலாம். இதுல வந்து அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அந்த எஃப்ளுவன் டிஸ்சார்ஜ் பண்றதையுமே அவங்க வந்து ஒரு வீடியோவா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மதியம் வந்து ஒரு 1 மணி போல அவங்க அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த என்விரான்மெண்டல் டீம் வந்து அந்த ஹோல் டேட்டாவையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் உண்மை. இப்ப கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்க லைசன்ஸ், அதாவது இவ்வளவு தூரம் அந்த இஏ 2016 இது நார்ம்ஸ் எல்லாத்தையுமே ஓகே பண்ணி வந்துட்டு இருக்க லைசன்ஸோட இதுவே வந்துட்டு ஸ்டேட்டஸ் போவே இப்படிதான் இருக்கு. அப்ப நீங்க இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இதுல வந்து இவங்களுக்கு வந்து பொதுமக்கள் கருத்து கணிப்பு கேட்க தேவையில்லை, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல வந்து இந்த இந்த செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இனிமே இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய தேவையில்லை அப்படிங்கும் போது நம்ம இருக்க எல்லாத்தையுமே வளங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து விட போறோம் அப்படிங்கிறது தான் அதோட அல்டிமேட் இதா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. நிச்சயமா ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தியும் பேசிருக்கீங்க, பலவிதமான தகவல்களையுமே கொடுத்திருக்கிறீங்க. இறுதியா ஒரு சின்ன கேள்வி, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது எப்போதுமே வந்து மொழி சார்ந்த சிக்கல் அல்லது வந்து மற்ற மாநிலங்களுக்கு இடையான சிக்கலை பற்றி நிறைய பேசுவாங்க, ஆனால் சுற்றுச்சூழலுக்கு என்று தனி பாசறை அமைச்சு செயல்பட்டு வரீங்க, உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு சிறிய குறிப்பு ஒன்று சொல்ல முடியுமா? நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து நான் இந்திய அளவுல சொல்லுவேன் சூழலியல் சார்ந்து ரொம்பவே வைப்ரண்டா ஒரு ஒரு நாங்க கட்சின்னு துவங்கின காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இங்க உள்ள எல்லாருக்கும் அண்ணன் சீமான் துவங்கி எல்லாருக்குமே வந்து சூழலியல் சார்ந்த அறிவு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு தீர்க்கமான அறிவு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்தியன் பாலிட்டிஷியன்ஸ்ல சூழலியல் அரசியலை இவ்வளவு தூரத்துக்கு சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ற ஒரு ஒரு கட்சி ஒரு அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களை வந்து நீங்க சுட்டி காட்டு பாத்திரவே முடியாது. சோ ஆல்மோஸ்ட் அவருக்கே அந்த ஒரு அந்த அளவுக்கு அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கிறத வந்து ஆப்வியஸா அவர் எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. அண்ட் சூழலியல் ஆர்வம் உள்ள நிறைய பேர் இந்த கட்சியில வந்து பயணப்பட்டு இருக்கோம். சோ எங்களோட முன்னெடுப்புகள் வந்து நிறைய இருக்கு. நாங்க வந்து நீர்நிலை மீட்டுருவாக்கம் வந்து எங்களோட பிரைமரி போக்கஸ் எப்பவுமே. இப்ப வந்து ஏற்கனவே இருந்த பல நீர்நிலைகளை வந்து தொலைச்சிட்டோம். சோ இப்ப மிச்சம் மீதி இருக்க நீர்நிலைகளை வந்து தூர்வாரி மீட்டெடுக்கணும் அப்படிங்கறத வந்து கோரிக்கையாகவும் எங்களால முடிஞ்ச நீர்நிலைகளை வந்து மீட்டெடுக்கிற வேலைகளையும் நாங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அரசு வந்து எங்களை எடுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குது அப்படின்னா எங்களுக்கு இருக்க அந்த குறைந்த பொருட்செலவிலையும் நிறைய மேன் பவரையும் யூஸ் பண்ணி நாங்க அந்த மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நாங்க இதை பாக்குறோம்னா நல்ல ஆம்பிள் மழை இருக்கு, அதாவது நல்ல மழை பெய்யுது பருவ காலத்துல, ஆனா கோடை காலத்துல பஞ்சம் வருது. ஒரு காலத்துல வந்து மழை பொய்த்து போச்சுன்னா பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பஞ்சம் வரும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பஞ்சம் வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி போச்சு.
போச்சு. ஒரு மாசம் தட தடத்தா அவ்வளவு மழை பெய்யுது, வெள்ளம் போகுது, அது பண்ணுது இது பண்ணுது. அடுத்து வந்து ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு கோடை ஆரம்பிச்சு பார்த்தா பஞ்சம் வந்துருது. முன்னாடி வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ்ல வந்துட்டு தண்ணி இல்ல, அங்க வந்து தண்ணி பஞ்சம், சென்னையில சென்னைக்குலாம் போகாதீங்கப்பா, சென்னைக்கு போனீங்கன்னா தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தது. இப்ப வந்து கடைக்கோடி வரைக்கும் ஊர்ல குக்கிராமம் வரைக்குமே தண்ணி கிடைக்கிறது இல்ல. பத்தடியில 15 அடியில தண்ணி தோண்டிட்டு இருந்தது. எனக்கு தெரியும், என் வீட்டுல வந்து 15 அடி தோண்டினது, அடுத்து 60 அடிக்கு போச்சு, இப்ப 150 அடியில வந்து நிக்குது தண்ணி வேணும்னா. எங்க ஊர் பக்கத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இதுதான் இன்னொரு சினாரியோ. சோ நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறது தான். அது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்து வாழ்ற உயிர்களுக்கும் நீர் தேக்கம் பண்ணி வைக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம். அது வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இப்பவே செய்ய துவங்கியாச்சு. சீமை கருவேலங்கள் அகற்றுறது எங்களோட முதன்மையான இது வந்து ஒரு பல கோடி பனை திட்டம்னு சொல்லி எங்களோட செயற்பாட்டு வரைவில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பனை மரங்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து மண்ணில் வந்து நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பனை மரங்கள் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏர் பியூரிஃபிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மரம் அது. அதனால அந்த பல கோடி பனை திட்டத்தோட துவக்கமாக இப்பவே வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து அந்த அந்த சீசன் டைம்ல வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விதைகள் நாங்களே இன் பர்சன் போய் சேகரித்து விதைகளை காய வச்சு நாற்று பண்ணை திட்டம், விதை பண்ணை திட்டம், எக்ஸாட்டிக், அதாவது நம்மளோட நாட்டு மரங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்க மரங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு நம்மளே வந்து அந்த அந்த மரங்களை வச்சு பண்ணை உருவாக்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 7 மாவட்டங்கள்ல அது ஓரளவுக்கு இப்போதான் துவங்கி கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சீமை கருவேலம் அகற்றது பண்ணிட்டு இருக்கோம். குப்பை மேலாண்மை சார்ந்த விஷயங்கள் வேலைகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். கல்குவாரி பிரச்சனைகள் வந்து எங்கெல்லாம் வந்து மலைகள் வந்து உடைக்கப்பட்டு இருக்கோம் அங்க வந்து யாரு போய் களத்துல நின்று ஃபர்ஸ்ட் சத்தம் போடுறாங்கன்னு பார்த்தா அது நாம் தமிழராக தான் இருக்கும். இப்ப கூட பரம்புமலை குவாரி பிரச்சனையில வந்து நாம் தமிழர் தம்பிங்க வந்து போய் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பிராண்மலை பிரச்சனையுமே வந்து சட்ட ரீதியா வந்து போராட்டம் பண்ணணும், சட்ட போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். இது மாதிரி சூழலியல் சார்ந்து நிறைய வேலைகள் வந்து சின்ன 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 சின்னதா பண்ணிக்கிட்டேதான் இருக்கும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப பொருட்செலவு எங்க கிட்ட ரொம்ப கம்மி, ஆனா நாங்க மேன் பவர் வச்சிருக்கோம். அது இல்லாம சூழலியல் சிந்தனை சார்ந்த ஒரு பெரும் கூட்டம் இந்த கூட்டம், அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கோம். லிட்டரலாவே சொல்ல போனா உருவாக்கி இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கடத்தி கொண்டு போய்கிட்டேதான் இருக்கோம். அதனால அப்படின்னா பாப்போம். நிச்சயமா களத்துல வந்து இவ்வளவு செயல் செய்யறீங்க அப்படின்னா உங்களை வந்து சொல் வீரர்களாக இல்லாம செயல் வீரர்கள் அப்படிங்கறத நீங்க நிரூபிக்கிறதுக்காக சொல்லிக்கிற எடுத்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நீங்க போட்ட ஒரு வழக்குல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு மக்களுக்கு வெளியே தெரிஞ்சிருக்குது. இதற்கு அடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னாலும் உங்களை அணுகிய பிறகுதான், உங்களுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பதிவு வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த இக்கட்டான கொரோனா காலகட்டத்துல எங்களோட வந்து உங்களுடைய வருகையிலையும் கருத்தினையும் நேற்று வேலையாக பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. வெண்ணிலா நன்றி. அருள் நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு மற்றும் ஒரு தரப்பை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.